ஒரு வாட்டி பாக்கலாம் ஏன் ஓகே தான் சொல்றீங்க அவ்வளோ பிடிக்கலையா அவன் தூங்கிட்டான் ப்ரோ பாதியில க்ளைமாக்ஸ்ல தூங்கிட்டான் கொஞ்சம் லாங்கா எடுத்திருந்தாங்க படத்தை எஃப்லிமே வீரர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ டேரக்டர் அஜய் ஞானமுத்தாரோட இயக்கத்தில் வெளியாகிருக்கிற படம் தான் கோப்ரா ஸோ இந்த படத்துலேருந்து நம்ம விக்ரம் சார் நடிச்சிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஆடியன்ஸ் வந்து நம்ம அவர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் ஸோ ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் எப்படி இருக்குது ஸோ இந்த ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோக்கில் பார்க்க போகிறீங்க வாங்க படம் சான்ஸ் இல்லை நான் பயங்கரமாக இருக்கு படம் அப்படின்னு வேறு லெவல் ப்ரோ நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் படம் நல்லாச்சா படம் நல்லாயிருக்கும் ப்ரோ நல்லாவே இல்லை செம்ம ட்விஸ்ட் இருக்குது படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில் அது ஸ்பாயில் பண்ண விரும்பல நான் நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் விஷுவல்ஸ் எல்லாம் பங்கமாக இருக்குது நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருக்குது பார்த்த மாதிரி இல்லை நல்லா இருக்கு விக்ரம்னாலே ஆக்டிங் தானே ஸோ அது இந்த ஒரு மூணு வருஷம் அப்புறம் அவர் தேட்டரில் பார்க்குறதுக்கு அந்த ஆக்டிங் உண்டான குட் இதுலேயுமே அன்னியன் மாதிரி தான் பண்ணியிருந்தார் நடுவில் வேறு லெவலில் இருக்கும் நீங்களே பாருங்க கொரோனா அவ்வளோக்கு இல்லை செகண்ட் ஆஃப் அப்புறம் லைட்டாக போர் அடிச்சது ப்ராப்ளம் ஏஆர் ரஹ்மான் அவரோட இதை காமிச்சிட்டாரு அந்த ஒரு சீனில் வந்து விக்ரம் வந்து மல்டியாக பேசுவார் அப்படி வேறு வேறு மாதிரி பேசுகிறார் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்க்கலாம் நான் கூட மூணு ஹவர் பயந்துட்டே தான் வந்தேன் மூணு ஹவர் அப்படிலாம் இல்லை படம் சூப்பராக போச்சு ஆ டிமாண்டிங் காலனி வந்து வேறு இதில் இருக்கும் இது வேறு இதில் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு ஹவர் மாதிரியே தெரியாது டக்கு டக்கு டக்குன்னு எல்லா சீனும் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓகே தான் ப்ரோ ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் ஓகே தான் சொல்கிறீங்க அவ்வளோ பிடிக்கலையா அவன் தூங்கிட்டான் ப்ரோ பாதியில் க்ளைமேக்ஸில் தூங்கிட்டேன் கொஞ்சம் லாங்காக எடுத்திருந்தாங்க படத்தை மற்றபடி ரொம்ப ஸ்லோவாக இருக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சோகமாக போகிற மாதிரி இருந்தது கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்தது படம் மொக்கனா எந்த மாதிரி சொல்கிறீங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கு ப்ரோ திடீர்னு ஒரு லவ் சென்டிமெண்ட் அந்த மாதிரி தேவையில்லாத மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தது பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க வயசு அவருக்கு 22 வயசு தான் அப்படி சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த இருக்க ஜென்ரேஷனை எப்படிலாம் பிளான் பண்ணுவாங்கன்னு பக்காவாக காமிச்சிருக்காங்க ப்ரோ ஆனால் இன்னொரு வாட்டி பார்த்தா தான் படம் தெளிவாக புரியும் நிறைய மிர்னாலினி ஸ்ரீநிதி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது படம் ஃபுல்லாகவே நிறைய பேன் இண்டியா இர்ஃபான்காக பார்க்குறவங்க பார்ப்பாங்க மற்றபடி ரீச் இருக்குமான்னு எனக்கு தெரியல இல்லை ஸ்லோவானு இல்லை அந்த கதையோட பில்டப்பே வந்து இன்டர்வெல்ல தான் பிரேக்கே ஆகுது ஓகே ஸோ ஒரு ஒரு கேரக்டருக்கும் அவர் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த அளவுக்கு தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனாலலாம் அந்த ஸ்லோவாக போகிற மாதிரி போயிட்டு இன்டர்வெல்ல ஒரு பிரேக் இருக்குது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரேக் அதுக்கப்புறம் தான் மூவி பஸ்ட் அவுட் இப்போ ராஜபாட்டை ஆமாம் அதில் தான் ஜாஸ்தி அதை விட இதில் வந்து கொஞ்சம் டியூரேஷன் அதிகமான டியூரேஷன் நான் அதை எதிர்பார்த்து தான் வந்தேன் ஆக்சுவலாக அந்த சாங் மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும் மூவியில் சாரை வந்து எல்லா கெட்டப்லையும் பார்க்கணும் அப்படின்றது அந்த போஸ்டரில் இருக்கிற எல்லா கெட்டப்புமே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஒரு ரோலுக்குமே இருந்திருக்கு அந்த போஸ்டரில் வர எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும் மூவியில்